அதில் அவன் நடிச்சிக்கிறாரு போல், அவன் பிள்ளை சேர்த்து நடிச்சிக்கிறது போல், அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறான். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம், ஒரு ஒன்று பயன் நல்லாகுது. நம்ம கர்ணன் படம் மாரி தான் வருது பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வருது. மகான் படத்து ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்களா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. விக்ரம் ஒரு மலகேஷி நல்லா உடம்பேத்தி வேற லெவலுகிறாரு. துரு விக்ரம் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் பத்தில். ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்ல 6 மணிலேருந்து கொஞ்சம் 5:30 4 மணிக்கு இது ஃபோன் எடுத்தேன், வரும் 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 பார்த்தேன். நெட்ஒர்க் காலி ஆயிடுது, என் ஃப்ரெண்டு போல தான் பார்த்தேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் லுக் விட்டாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட்ல 6 மணிலேருந்து கொஞ்சம் 5:30 4 மணிக்கு இது ஃபோன் எடுத்தேன், வரும் 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 பார்த்தேன். நெட்ஒர்க் காலி ஆயிடுது, என் ஃப்ரெண்டு போல தான் பார்த்தேன். இப்போ தான் அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் படம் வர தேட்டரில் வந்து வேண்டிங்க, அதை விட மாட்டாங்க போல பார்க்கணும். கண்டிப்பாக படம் ஆகும் தேட்டர் ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் ஷோ, கண்டிப்பாக தேட்டர் தான் வந்தாகணும் கண்டிப்பாக. கொஞ்சம் அப்படியே நம்ம கர்ணன் படம் மாரி தான் வருது பேக்ரவுண்ட் மியூசிக்கு எல்லாமே, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வருது. படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வருது. அதுவும் விக்ரமோட கெட்டப்பு என்ட்ரி, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ட்ரைலர் பார்க்கும்போதே அந்த படம் வந்து செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக, அதனால் பார்க்க தோணுது, நான் கண்டிப்பாக போய் பார்ப்போம். விக்ரமோட லுக் எப்படி ப்ரோ இருக்கு? அதான் தான் முக்கியம் மெயின் புள்ளி, அது தான் கேஜிஎஃப்ல கருடனா அந்த மாதிரி. ஆனால் என் தலைவன் சியா இந்த மாதிரி இருக்கிறாப்புல, அந்த மாதிரி தலைவன் நம்ம ஆள் வர, ஐயோ யோ அதெல்லாம் பார்க்கவே முடியாது. படம் பக்கா வாய்ப்பே இல்லை, படம் அடிச்சிக்க முடியாது. விக்ரமோட என்ட்ரி செம மாசாக இருக்குது. ஸோ அவர் இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடிச்சிருக்க படத்தில் போடாத ஒரு கெட்டப் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவரோட என்ட்ரியே படம் ஹிட்டு அப்படின்னு ஒரு ஹிண்ட்டை கொடுக்குது. அந்த கெட்டப்புக்காகவே நாங்கள் போய் பார்க்குற மாதிரி இருக்குது அந்த படம் கண்டிப்பாக போய் பார்த்துருவோம். ஸோ இந்த கெட்டப் வந்து ரியலாகவே வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ புதுசாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்க்கணும் ஒருன்ற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்குது. காட்டுற அந்த காஸ்டியூம்ஸோ இல்லை விக்ரமோட புது லுக்கோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன எப்படின்னு ஒரு ஈகராக இருக்குது பார்க்கறதுக்கு, வெயிட் பண்ணுறோம். புக்கு விக்ரம் பொறுத்த வரைக்கும் எல்லா பார்த்துலையும் நல்லா தான் இருக்கும். உடம்பும் ஃபிசிக்கலாம் வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணுறாரு. விக்ரம் கிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும், நல்லா தான் இருக்கும், எப்பவுமே நல்லா தான் இருப்பார். கார்த்திக் சுப்ராஜ் வந்து இந்த படத்தை இயக்குறாரு, அதை நீங்கள் எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? ஒரு படம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பார்த்த வரைக்கும், இதுவும் நல்லா தான் இருக்கும் நினைக்கிறேன். தலைவா அப்போ கொடுத்தாரு பேட்டை, இப்போ கொடுக்க போகிற அடுத்த நாட்டை சியான் இருக்கிறாரு, அவர் போது நம்மளுக்கு அவருக்காக படம் பார்க்கலாம். நான் பேட்டை அவரும் பார்க்கல, ஜெகமே தந்துரும் அப்படின்னு வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் விக்ரம் அப்படின்ற ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ விக்ரம் சார் நடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு நல்ல ஆக்ட் கொடுப்பாரு. அவர் ஃபேன் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை விட அதிகமாக தான் கொடுப்பாரு. ஸோ இப்போ வந்திருக்க படம் விக்ரம் நடிச்சிருக்காரு, ஸோ கண்டிப்பாக நல்ல ஹிட் கொடுப்பாரு. ஸோ ரசிகர்களுக்கு நல்ல ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சமூகத்துக்கு ஒரு விஷயம் நல்லா தான் சொல்ல விருப்பப்படுறாங்க. ஸோ அது படம் பார்த்தா தான் தெரியும் எல்லாருக்குமே. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் எப்படி போகிறோம், இந்த படத்துக்கு கூட்டு ரிசல்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா? மரண வெயிட்டிங்கில் வரும் தலை, மரண வெயிட்டிங்கில் வரும். அந்த பிஜிஎம்மு எல்லாம் கேட்ட உடனே வந்து வேறு லெவலில் எதிர்பார்ப்பு இது. நல்லா ஃபஸ்ட்டோ கண்டிப்பாக போய் பார்ப்போம் தலை. ஆ நல்லா இருந்தது, அதெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. மியூசிக் நல்லா பக்காவாக கொடுத்துக்கிறாப்புல பார்ப்போம், படம் வெயிட் பண்ணுறோம், நல்லா தான் பார்ப்போம். மியூசிக்காக தான் சொன்னேனே, அப்படியே கர்ணன் மியூசிக் தான் அப்படியே காப்பி அடித்த மாதிரி இருக்குது எனக்கு. என்னோடய ஃபீல் அதான். இப்போ வர படம் எல்லாமே அவர் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயினார். அவர் படம் தான் இப்போ நல்லா இருக்குது. இப்போ பார்த்தா இப்போ முன்னாடி யுவன் சங்கர் ராஜா அனிருத் இப்போ அதுமாரி அவர் நல்லா இருக்குது. அவர் படம் பேக்ரவுண்டு ஸ்கோரும் சரி, சந்தோஷம் தான். பிஜிஎம் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இவர் வந்து இது முன்னாடி நிறைய படம் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு புரட்சியாளர் மாதிரி இந்த நிறைய சமூகத்துக்கு சொல்கிற விருப்பப்படுறாரு. ஸோ இந்த பிஜிஎம்லே நிறைய விஷயம் அதில் தெரிய வருது. ஸோ படம் வந்து எதிர்பார்க்கறத விட நல்லாவே வரும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எனக்கு இருக்குது. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது அந்த பிஜிஎம்காகவே நல்லாயிருக்கு படம் பார்க்கலாம் கண்டிப்பாக. அந்த கெட்டப்பும் ஓகே. விக்ரம் கூட துருவ விக்ரம் நடிக்கிறாரு ப்ரோ, ஓகே. அதோட எதிர்பார்ப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? ஃபஸ்ட் டைம் தான் அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ துருவ விக்ரமுக்கு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது, நானும் தான். ஸோ ரெண்டு பேரும் காம்பினேஷன் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் படம். ஸோ அதில் வந்து அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவரோட அப்பா நடிச்சிட்ருக்காரு, சியான் விக்ரம். ஸோ அவங்க அப்பா கூட இருக்கும்போது ஸோ சொல்லவே வேணாம், அவர் எந்த ஒரு விதத்துலேயும் பையனை விட்டு கொடுக்க மாட்டார். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக பையனை நல்லா செதுக்கி வச்சுருப்பார் இந்த படத்தில். அவரோட ஆக்டும் சரி, விக்ரம் சாரோட ஆக்டும் சரி, ஸோ நல்லபடியாக இந்த படத்தை எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன்.